அன்பு தமிழ் உறவுகளை குவைத்தினுடைய முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிந்த தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. குவைத் நாட்டினுடைய வெளிநாட்டவர்களை குறைக்கும் திட்டத்தில் வந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 60 வயதிற்கு மேற்பட்ட வெளிநாட்டினரை வந்து இந்த வருட இறுதிக்குள்ளாகவே வந்து அவர்களை வந்து அவர்களுடைய தாயகம் வந்து திருப்பி அனுப்பப்படும் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் மட்டும் இருக்குது. அதாவது அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ரெசிடென்ஸ் விசா வந்து அப்ளை பண்ணிட்டாங்க கம்பெனியில், அப்படின்னா அவர்களுக்கு வந்து அந்த விசா முடிவடையும் காலம் வரை வந்து இருந்துக்கலாம். அதாவது இந்த வருஷம் ஜூலை மாதம் அவங்களுக்கு வந்து விசா வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் வந்து இருந்துக்கிடலாம் அப்படிங்கிறதா வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி இதில் மேலதிகமாக வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் வந்து சட்டங்கள் வந்து மாறுபடும் அப்படிங்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. 83,562 நபர்கள் வந்து 60 வயதை கடந்தவர்கள் வந்து குவைத்தில் இருக்கிறதா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் 15,847 பேர் வந்து படிக்க தெரியாதவங்க, எழுதவும் படிக்கவும் தெரியாதவங்க, 24,000 பேர் வந்து தொடக்க கல்வி பயின்றவங்க அப்படிங்கிறதா வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படியோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து இந்த வருட இறுதி தான் வந்து குவைத் அவர்களுக்கு வந்து இறுதியான நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறதா வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகே, இன்னும் வந்து பல செய்திகள் இருக்குது. அடுத்த நியூஸ் அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள்.